இன்னைக்கு நம்ம நல்ல உதிரி உதிரியா ரொம்ப சுலபமா prawn பிரியாணி குக்கர்ல எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் ஒரு 1/4 கிலோ prawn நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ், 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 2 தக்காளி பொடியா நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், புதினா 1 கப், மல்லி இலை 1 கப், 2 பச்சை மிளகாய், 1 லெமன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 7 கிராம்பு, நட்சத்திர சோம்பு 2, 2 பட்டை, 3 மராட்டி மொக்கு, கல்பாசி இலை 3, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அரிசி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரானில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துடலாம். சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, கொஞ்சம் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ப்ரான் நல்லா பெரட்டி இதுவும் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் ப்ரான்குள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணியில் ஆட் பண்ணும்போது ப்ரான் நல்லா பெரட்டியாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் சுட்ட உடனே எண்ணெயும் நெய்யும் சேர்த்துடலாம். எண்ணெய் சுட்ட உடனே வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் சேர்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக கிடைக்கும். இப்போ இதை சிம்லேயே வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் இப்போ நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடுறோம். மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற புதினாவையும் சேர்த்துடுறேன். புதினா மல்லியில் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டுங்க. இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். இதில் நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பார்த்துலன்னா நீங்கள் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா எப்படி ரோஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமேட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை சேர்த்துடலாம். ப்ரான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா ப்ரான் உங்களுக்கு சட்டுன்னு குக் ஆயிரும். ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வெந்த உடனே லாஸ்ட்டில் தான் நம்ம எப்போவுமே ப்ரானை போட்டு ஒரு 2 பெரட்டு தான், ஒரு 5-6 நிமிஷம் போதுங்க ப்ரான் குக் ஆகிறதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் எந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்தனோ அதே கிளாஸுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். எந்த கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்களோ அரிசி அதே தான் உங்களுக்கு தண்ணிக்கும் மெஷர்மெண்ட்டு. அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா குழஞ்சிரும், கம்மியாக ஊற்றுறீங்கன்னா வேகாது. ஸோ தண்ணி மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு உங்களுக்கு பத்தமான்னு பாருங்கள், இல்லைனா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வேகும். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க. அவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்டுன்னு எப்படி குவிக்காக ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல நம்ம அரிசியும் ஆட் பண்ணிரலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அத தான் இப்போ நான் ஆட் பண்றேன். தண்ணி சுத்தமா இருக்க கூடாது அரிசியில. அப்பதான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் கரெக்ட்டா வரும். இப்போ அரிசி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரிசி எல்லாம் உடைஞ்சிராம பிரானோட ஒரு பெரட்டி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க. ஃபைனலா மேலால மல்லியலையும் புதினாவையும் தூவி மூடிரலாம். ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சா போதும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, உங்களுக்கு குழஞ்சிரும். அவ்வளோதான். ஒரு விசில் வந்து 10 நிமிஷத்தில் நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் தம் கூட போட்டுக்கலாம். பட் ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். இப்போ நான் 10 நிமிஷத்தில் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, பாருங்க எவ்வளோ அட்டகாசமா ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இது நம்ம அப்படியே சைடு வாக்கில் பெரட்டி விடலாம். பாருங்கள், அரிசி ஒன்று எப்படி உடையாமல் பிரமாதமாக ரெடியாக இருக்குன்னு. பிரானோட சேர்ந்து எவ்வளோ அல்டிமேட்டாக குக்காக இருக்குது பாருங்கள். குக்கர்லேயே நம்ம பாத்திரத்தில் செஞ்ச மாதிரி எவ்வளோ உதிரியாக சாதம் உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குன்னு. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தாங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஆஹா, நல்ல அருமையான டக்கரான ப்ரான் பிரியாணி இல்லை ப்ரெஷர் குக்கர் ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ராயத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடடாவாக தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் லவ் யூ ஆல், பை, டேக் கேர். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேறென்ன வேணும், பிரான் பிரியாணி போதுமே. என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டுல பிரான் பிரியாணி செஞ்சீங்கன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் இப்படிதான் பாடிட்டு சுத்துவாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். மறக்காம சிம்பிளி பர்த்டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க.